அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னை சமையல் பார்க்க போறது சிக்கன் பிரியாணி சாப்பாட்டு அரிசி வச்சு செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி 1/2 கிலோ பச்சரிசியை நான் வந்து இதுல மெஷர்மென்ட் பண்ணிருக்கேன் இதுல பண்ணதுல பாத்தீங்கன்னா 2.5 கப் வந்திருக்கு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மெஷர்மென்ட்க்கு எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே இதிலே வந்து தண்ணியை மெஷர் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும் இப்போ இத கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாங்க அப்பதான் அரிசி நல்லா உதிரி உதிரியா வரும் இப்போ குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் 4 பட்டை 4 கிராம்பு 4 ஏலக்காய் இது பச்சை அரிசியில செய்யறோம்ன்றதுக்காக மசாலா கொஞ்சம் அதிகமா போடணும் 4 பிரியாணி இலை ரெண்டு அனாசி மூக்கு அடுத்து 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துங்க இந்த வெங்காயம் கலர் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம் கைப்பிடி அளவு புதினா ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம வாசனைக்காக தாங்க போடுறோம் காரத்துக்காக கிடையாது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 நல்லா வதக்கியாச்சு அடுத்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸா இருக்கனால 3 தக்காளி போட்டுக்கோங்க பெருசா இருந்தீங்கனா 2 தக்காளி கூட போதும் இது 150 கிராம் தக்காளி இருக்குங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா எந்த பிரியாணி மசாலா வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேங்க 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கனா சரியா இருக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் புளிக்காத தயிரா இருக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலி வச்சிரலாம் குக்கர் மூடி வேணாங்க நார்மல் மூடி போட்டுக்கோங்க ஸ்லோலே வச்சுக்கோங்க நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை சிக்கன்லேருந்தே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா பாதி இருந்துருச்சுங்க அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ 5 கப் தண்ணி சேர்க்குறேங்க 2.5 கப் அரிசி எடுத்துருந்தேன் 1 கப்புக்கு 2 கப்புன்ற இதில் தண்ணி சேர்க்குறேன் 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி மட்டும் சேருங்க தண்ணி சேர்க்காதீங்க மெதுவா கலரிக்கலாங்க கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி மெதுவாக கலரிக்கலாங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ